கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நண்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜூலை 28. நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். 1 பேதுரு 3:14. தேவனுக்கு பிரியமாயிருக்க விரும்பி சத்தியத்தை கை கொண்டு நடக்கும்போது அநேகரால் விருக்கப்படுவோம். இதனால் மட்டுமே நாம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறோம் என்று என்ன வாய்ப்புண்டு? அப்போஸ்தலன் இங்கே குறிப்பிடுவது போல சிலர் தீமையானதை செய்து துன்பப்படலாம். சிலர் மற்றவர்களின் காரியங்களை பேசி புறங்கூறி ஞானமாய் நடவாமல் தேவ புத்திமதிகளை கவனியாமல் நடந்து பாடுகளை உலக பிரகாரமாக அனுபவிக்காமல், இது நீதி நிமித்தமான பாடுகள் அல்ல, நாம் தேவ சித்தத்தை அறிந்தவர்களாக மட்டுமல்ல, நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் சூழ்நிலைக்கு தக்கதாக தெய்வீக அங்கீகரிப்புக்குரியதா ஒன்று என்றும் உணர்ந்து செய்ய வேண்டும். இதன் மூலம் நமக்கு சில கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படணும். அவருடைய நடத்துதலுக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். 1 பேதுரு 2:19-23 என்பதே ஆமென்.